subscribe to my channel and hit the bell icon. Here are some phrases you can use to start up a conversation with a work colleague. நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் வந்து உங்களுடைய வேலை பார்க்கும் நண்பர்களோடு உரையாடும் பொழுது கேட்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த 5 கேள்விகளை நாம் இன்று பார்ப்போம். முதலாவது கேள்வி, How did you come to work here? நீங்கள் எப்படி வந்தீர்கள் இங்கே வேலை செய்ய? இது எப்படின்னா, எப்படி இந்த கம்பெனி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் எப்படி வந்தீங்க, நியூஸ் பேப்பர் மூலமாக வந்தீங்களா, பார்த்து வந்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்பது உண்டு. அடுத்த கேள்வி, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் பிளேஸ் டு ஈட் லஞ்ச் நியர் த ஆஃபீஸ்? அலுவலகத்திற்கு அருகில் மதிய உணவு சாப்பிட உங்களுக்கு பிடித்த இடம் எது? இது நம்ம நிறைய பேர் கேட்போம். எப்பயுமே பிரேக் டைமில் வந்து நம்மளுடைய அந்த கொலீக்ஸோடு நம்ம உட்காந்து பேசும்பொழுது கேட்கப்பட வேண்டிய கேள்வி இது. மூன்றாவது கேள்வி, வாட் டு யூ என்ஜாய் மோஸ்ட் அபவுட் யுவர் ஜாப்? உங்கள் வேலையை பற்றி நீங்கள் எதை மிகவும் ரசிக்கிறீர்கள்? வேலையிலே அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும், எனக்கு வந்து டைப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி பதில் சொல்லலாம் நீங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் கான்ஃபரன்ஸில், இந்த மாதிரி சொல்லலாம். நாலாவது கேள்வி, வாட் இஸ் யுவர் இவென்ச்சுவல் கெரியர் பிளான்? இவென்ச்சுவல் அப்படின்னு முழிக்காதீங்க, உன்னுடைய இறுதியில் தொழில் திட்டம் என்ன, அதாவது இன்டிஃபினைட் ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க, வருகின்ற அந்த எதிர்காலத்தினுடைய திட்டத்தை நம்ம கேட்குறோம் கெரியரை பற்றி, சரிங்களா? ஃபிஃப்த் க்வெஸ்சன், வாட் யூ திங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு சக்சீட் இன் திஸ் கம்பெனி? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், மிக முக்கியமான விஷயம் இந்த நிறுவனத்தில் வெற்றி பெற? இப்போ அந்த கம்பெனியில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன இதில் எந்த இலக்கு அடையணும், எந்த வெற்றி அடையணும், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைய வேண்டும். சில பேருக்கு ஒரு கோல் வச்சுருப்பாங்க, இந்த கம்பெனியில் நான் இருக்கிற வரைக்கும், இல்லை இருக்கிற வரைக்கும் நான் ஏதாவது ஒரு லட்சியத்தை நான் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், அதை அதை வந்து நான் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு நீங்கள் இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வெற்றியை தான் நம்ம இங்கே குறிக்கிறோம். ஸோ இது வந்து மொத்தமாக உங்களுக்கு ஒரு 5 கேள்விகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கேள்விகளாக அமைகிறது. இதை நீங்கள் எப்படி செய்யலாம்னா, உங்களுடைய நண்பர்களோடு அங்கே கம்பெனிஸில் உள்ள கொலீக்ஸோடு நீங்கள் பேசிக்கலாம். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கான். நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஹிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பேசுகிறன்ற பற்றி பார்ப்போம்.